ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய நேர்காணல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் வானிலை ஆய்வாளர் மலைவேக்குரிய திரு செல்வகுமார் அவர்கள். வணக்கம் செல்வகுமார் சார். வணக்கம் 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 ஐயா. வணக்கம் சார். இப்போ சென்னை மற்றும் மற்ற புறநகர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கடுமையான மழை வந்து பெஞ்சுகிட்டு இருக்கு. நேற்று இரவு ஆரம்பிச்ச மழை இன்னுமே பெஞ்சுகிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது சார்? உங்களுடைய கணிப்பு என்ன? இதன் காரணமாக இந்த ஜூன்ல வந்து 23 வருஷத்துக்கு பிறகு மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்தினால இந்த திடீர் மழை பெஞ்சிருக்கு? உங்களுக்கு கருத்து என்ன சார்? அதாவது தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் 7ஆம் தேதி கேரளாவில் தொடங்கியது. அதாவது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கினாலும் பருவ மழையாக இல்லை, தென்மேற்கு பருவ காற்று மட்டும்தான் வந்துச்சு. காரணம் என்னன்னா அரபிக்கடல்ல லட்சத்தீவிற்கு மேற்கு புறமாக பிப்பர்ஜா என்ற புயல் ஒன்று உருவாகி ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவ காற்றையும் அதிதீவிர புயலாக மாறி ஒட்டுமொத்த தென்மேற்கு பருவ காற்றை தென்பக்கம் சுழற்றி எடுத்துக்கொண்டு அப்படியே குஜராத் நோக்கி நகர்ந்து கடந்த 15ஆம் தேதி தான் குஜராத் கரையை கடந்தது. 16ஆம் தேதி தான் அது குஜராத்ல பயணம் செய்து 17ஆம் தேதி உத்தரப்பிரதேசம் சாரி ராஜஸ்தான் பயணம் செய்து இன்றைக்கு நிலைமையில ஒரு செயலிழந்த ஒரு காற்றழுத்த தாழும் பகுதியாக உத்தரப்பிரதேசத்துல பயணித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் முழுமையா நிறைவடைய இன்றைக்கு வரைக்கும் தென்மேற்கு பருவ காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருக்கும் ஒரு அமைப்பாக அது பிப்பர்ஜாய் புயல் அமைந்திருக்கிறது. தற்பொழுது செயல் இருந்தாலும் அதோட ஈர்ப்பில் இருந்து இது படிப்படியாக செயலிழந்து செயலிழந்து தென்மேற்கு பருவமழையை தொடக்கும். இந்த நாள் வரைக்கும் முழுமையான தென்மேற்கு பருவ காற்று தொடங்காத காரணத்தினால கோடை என்பது எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு. கடந்த 17ஆம் தேதி மழை பெய்யக்கூடிய நேற்றைக்கு முன்தினம் வரைக்கும் கூட சென்னையில வெயில் வெயில் 41 டிகிரி செல்சியஸுக்கு மேல 105-106 டிகிரி எல்லாம் 108 டிகிரி கூட சில இடங்கள்ல தமிழ்நாட்டுல பதிவாகி வெப்பமடைந்து ஒரு நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலையை கொண்டு வரும். தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடையாத காரணத்தினால வங்கக்கடலும் வெப்பமடைந்தது, தமிழ்நாடு தரைப்பகுதி வெப்பமடைந்தது. இதனால வெப்பத்தின் காரணமா குறைந்த அழுத்தம் மேலடுக்கில் ஏற்பட்டது. குறைந்த அழுத்தம் மேலடுக்கில் ஏற்பட்டது. தமிழ்நாட்டுக்கு அருகாமை இருக்கக்கூடிய கடற்பகுதியில குறைந்த அழுத்தம் ஏற்பட்டு காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருந்தது கடந்த 2 நாட்களாக. இப்பொழுது கூட வடக்கு நோக்கி விலகி கொண்டிருக்கிறது. இன்ற இந்த 19ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை நிலவில் இருக்கிற கூட ஆந்திர பகுதியை நோக்கி காற்று சுழற்சி விலகி கொண்டிருந்தாலும் இன்னும் முழுமையாக தமிழ்நாட்டை விட்டு நிறைவடையவில்லை. டெல்டா மாவட்டங்கள்ல எல்லாம் தெளிவான வானமாகிவிட்டாலும் இன்னும் விழுப்புரத்திற்கு வடக்கே வான மேகமூட்டத்தில் ஏற்படக்கூடிய வெப்ப சலனம், அதாவது உள் மாவட்டங்கள்ல வறண்ட காற்று வருகிறது, கொஞ்சம் ஈரம் இருக்கிறது, அந்த ஈரத்தை மேலெழுப்பி மேலெடுக்கல 3 கிலோமீட்டர் உயரத்துல தான் இந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது. இந்த 3வது கிலோமீட்டருக்கு மேல நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த காற்று சுழற்சி வெப்பத்தால் மேலெழுந்த காற்றை கடலோர பகுதிகளில் இந்த நீடிக்கக்கூடிய காற்று சுழற்சி எதிர்த்து குளிர்வித்து கடலோர பகுதிகளில் மழை பொழிவு கொடுத்தது. வலுவான காற்று சுழற்சியா சென்னையை ஒட்டி அமைந்திருந்ததுனால நேற்றைக்கு சென்னை மீனம்பாக்கம்லாம் 14 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. பெரும்பாலும் சென்னையெல்லாம் பரவலாகவே 10 சென்டிமீட்டர் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த வானிலை அமைப்பு நீண்ட காலத்திற்கு ஒரு முறை வந்திருந்தாலும் இப்படிப்பட்ட அமைப்பு இந்த கோடை ஜூன்லயும் தொடர்ந்ததும் தென்மேற்கு பருவமழை காலத்துல அப்பால் புயல் உருவாகி இப்படி மெல்ல நகர்ந்து குஜராத் பகுதி வரைக்கும் நகர்ந்து செல்வோம் விலகி தாமதம் ஏற்படுத்தி கொண்ட காரணத்தினாலதான் இப்படி ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு இப்படி வருவதுண்டு. அது இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. இல்ல வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது அடுத்தடுத்த நாட்கள்ல வந்து எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் தீவிரமான மழை இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? இல்லைன்னா மழை வந்து இதுக்கப்புறம் கம்மியாகுமா? மக்கள் மற்றும் அரசு எப்படிப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சியானது
தற்பொழுது தமிழ்நாட்டை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது வடகடலோரத்தை விட்டு நீடித்துக் கொண்டிருந்தாலும் நாளை அதிகாலையில காலையில நாளை அதிகாலைக்கு அடுத்து அப்படியே ஒடிசா பகுதியை நோக்கி விலகி போயிடும். இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் தீவிரமடைய போகிற காரணத்தினால அங்கிருந்து வரக்கூடிய இதுவரைக்கும் ஈரப்பதம் குறைந்திருந்துச்சு, இப்ப ஈரப்பதம் அதிகரிக்க போகிறது. ஆக ஈரப்பதம் மிக்க காற்று தமிழ்நாட்டுல நுழைய போகிற காரணத்தினால மாலை இரவு வெப்பசலன மழை இனிமேல் தொடங்கும். இந்த காற்று சுழற்சிங்கிறது எப்போ காற்று லேசாகி மேல போகுதோ உடனடியாக இன்ஸ்டன்டா உடனடியாக மழை பொழிவே தூரலா கொடுத்து கொண்டே இருந்தது, தூரலாக கொடுத்து கொண்டே இருந்தது. ஆனா இப்போ அந்த காற்று சுழற்சி போறதுனால வெப்பத்தா லேசாங்கி கடலோரம் வரும்போது கிழக்கு காற்று சந்திப்பை ஏற்படுத்தி உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவை தொடக்கி அது கடலோரம் திருவள்ளூருக்கு பிறகு இருக்கும். இந்த பகல்ல மழை பொழிவு என்பது இனிமேல் இருக்காது. நாளையிலிருந்து மாலைக்கு பிறகு முன்னிரவுல இருந்து தினசரி மழை இருக்கும். மழை தினசரி இருக்கும். ஒரு நாள் சென்னையில பெய்யலாம், ஒரு நாள் காஞ்சிபுரத்துல பெய்யும், ஒரு நாள் திருவள்ளூர்ல பெய்யும், இல்ல பரவலாவே ஒரு நாள் பெய்யும். வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு பரவலான மழை பொழிவு இருக்கிறது. வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு இரவு நேரங்கள்ல பரவலான மழை பொழிவு இருக்கிறது, கொஞ்சம் கனமழை பொழிவும் இருக்கிறது. ஆனால் நேற்று பெய்தது போல 14 சென்டிமீட்டர் பெய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதிகபட்சமா ஒரு 10 சென்டிமீட்டர் அதிகபட்சமா அது ஒரு சில இடங்கள்ல பெய்யலாம். பெரும்பாலும் ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ள மழை நிறைவடைஞ்சிடும். இப்படி நாள் முழுவதும் பெய்தது விடிய விடிய பெய்யும் மழையாக அமையாது. வந்தால் 1 மணி நேரம், அதிகபட்சமா 2 மணி நேரம் பெஞ்சிட்டு ஒஞ்சிரும். அதுவும் ரேர், 2 மணி நேரங்கிறது. வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு இருக்கு, ஆனால் வந்தா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பெஞ்சாலும் கனமா பெஞ்சிட்டு விலகி போயிடும். பரவலா தூரிக்கிட்டே இருக்கிறது, பரவலா மேகமூட்டமா இருக்கிறது. இனிமேல் நாளையிலிருந்து இருக்காது. நாளை சென்னைக்கு வெயில் வந்துடும், பிரைட்டான வெயில். வெயில்னா அனல் காற்று வெப்பம் இதெல்லாம் கிடையாது, வழக்கமா சாதாரண வெயில். மேகம் திறந்து சாதாரண சன்லைட் வந்து வெப்பசலன இடிமழை மாலை இரவு நேரங்கள்ல மட்டும் பொழியும். மாலைக்குன்னா பின் மாலை 6:30 5:30 மணிக்கு மேல இரவு நேரங்கள்ல, நள்ளிரவு நேரங்கள்ல ஒரு நாள் அதிகாலையில பெய்யுமே தவிர முன்னெச்சரிக்கைக்கு ஒரு பெரிய அச்சுப்படும்படியா எந்தவித மழைப்பொழிவும் இருக்காது. அந்த அளவுக்கு எதுவும் இல்லை, எந்தவித வலுவான நிகழ்வும் இல்லை. காற்று சுழற்சி விலகி போய்விட்டிருக்கிற காரணத்தினால அச்சப்பட வேண்டிய தேவையில்லை, அவ்வளவுதான். மழைப்பொழிவு இருக்கும், அதுதான், அவ்வளவுதான். மழை நீரை சேகரிக்கணும், அவ்வளவுதான். வேற எதுவும் நம்ம அச்சப்பட வேண்டிய தேவையில்லை. குறிப்பிட்ட இந்த பகுதிகள் கொஞ்சம் கவனமா இருக்கான்னு சொல்லலாமாங்க. ஏன்னா இப்போ நம்ம சாலையில வந்து சில சிக்கல்கள் ஏற்படுறதை பார்க்க முடிகிறது. மழைநீர் தேங்கி இருக்கிறது, வாகனங்கள் சிக்கிக்கிறது, அந்த மாதிரியான இடங்கள்ல குறிப்பிட்ட சில இடங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கலாம் அப்படின்னா எந்த இடங்கள் குறிப்பிட்டு சொல்லுவீங்க? அதாவது நேற்றைக்கு பெய்த மழை 14 சென்டிமீட்டர். அது பெரும்பாலும் இந்த விமான நிலையம், பம்மல், அதே போல அதாவது தாம்பரத்திற்கும் கிண்டிக்கு இடைப்பட்ட பகுதியில்தான் கொஞ்சம் நிறைய மழை பொழிவு இருந்தது. ஆனா நாளைக்கு பெய்யும் மழை வந்து இந்த காற்று சுழற்சியால தொடர்ந்து விடிய விடிய பெய்து கொண்டே இருக்காது. 14 சென்டிமீட்டருக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை. 5 சென்டிமீட்டர் என்பது ஒரு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இருந்தாலும் அது இரவு நேரங்கள்ல பெய்யும் என்பதனால போக்குவரத்து நெரிசலையும் எதுவும் ஏற்படுத்தாது. இரவு அனைவரும் ஊரடங்கிய பிறகு 8 மணிக்கு பெய்யும். அது வந்து பாக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் சீராக பெய்வதற்கு வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும் பரவலா ஒரே நேரத்துல பெய்யாது. அதாவது பூந்தமல்லி, தண்டலம், அப்படியே பாத்தீங்கன்னா செம்பரம்பாக்கம், இந்த பகுதியில இருந்து மழை வந்து போய்ந்த பிறகுதான் அடுத்தபடியா இந்த தீநகர் பகுதியிலோ தாம்பரம் பகுதிக்கோ வரும். அப்படியே செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் சென்னை உள்ளிட்ட கடலோர பகுதிகளுக்கும் அது பயணிக்கும். ஆகவே தொடர்ந்து ஒரே இடத்துல ஒரே சீரா நேற்று பெய்தது போல ஒரே நேரத்துல பரவலா பெய்யாது. அடுத்தடுத்த ஊர்களுக்கு நகர்ந்து பெய்து எல்லா இடத்துலயும் இருக்காது, ஒரு சில இடங்களே இருக்கும். அது வெப்ப பாதிக்கும் மழைக்கு சொல்ல முடியாது. 5 சென்டிமீட்டர் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. அதனால எதுவும் அச்சப்பட தேவையில்லை. ஒரு 5 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கும், அதுவும் 1/2 மணி நேரத்துல நிறைவடைஞ்சிடும், அவ்வளவுதான். வெப்பசலன மழை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இவ்வளவு அதிகமா பெய்யும், இந்த இடத்துல குறைவா பெய்யும் சொல்ல முடியாது. ஆனா நேற்றைக்கு இருந்தது காற்று சுழற்சி, அது இந்த இடத்துக்குள்ளதான் பெய்யும், இந்த மாவட்டத்துக்குள்ள பரவலா பெய்யும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும் வெப்பம் இருக்க பகுதியை நோக்கி வரையே வளைந்து நெறிந்து இருக்கிற இடத்துல போய் பெய்து விட்டு அப்படியே விலகி போயிடும், அருகருகே ஒதுக்கி விட்டு போயிடும். அப்படித்தான் இருக்கும் அந்த மழைப்பொழிவு. இரவு நேரத்துல பெய்யும், பெரிய அளவில் இந்த பாதிப்பையும் கொடுக்காது. நிச்சயமாங்கய்யா, இப்ப இந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவமே நம்ம வந்து முக்கியமான ஒரு கருத்தா வந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அதை எப்படி நம்ம எதிர்கொள்ள போகிறோம்? அது எப்படிப்பட்ட தாக்கத்தை வந்து ஏற்படுத்த போகிறது வருங்காலகட்டங்கள்? கண்டிப்பாக, தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கடந்த June 7 தொடங்கினாலும் பிப்பர்ஜாய் புயல் வந்து இன்றைக்கு வரைக்கும் காற்றை திசை மாற்றி வைத்திருந்தது. இந்த தென்மேற்கு பருவமழை முழுமையாக அந்த பிப்பர்
கஜா புயலோட செயலிழந்த பகுதி முழுமையா விலகிய பிறகு வரக்கூடிய 22ஆம் தேதி 23ஆம் தேதியிலிருந்து கேரளாவில கர்நாடகாவில தென்மேற்கு பருவமழை மெல்ல தீவிரமடைய போகிறது. ஸ்லைட்டா படிப்படியா தான் தீவிரமடையும். ஏனென்றால் ஒட்டுமொத்த காற்றும் கேரளா கர்நாடகா வழியை நுழையாது. ஒட்டுமொத்த அரபிக்கடல் மாநிலம் எல்லாத்துலயுமே சீரா பகிர்ந்தளிக்கப்படும். ஏன்னா வட இந்தியாவிலையும் ஒரு காற்று சுழற்சி இருக்கு. இதனால தென்மேற்கு பருவமழை கேரளாவில கர்நாடகாவில அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் தமிழ்நாட்டோட மேற்கு புரட்சி மலைப்பகுதி நீலகிரி வால்பாறை போன்ற பகுதிகள் வரக்கூடிய 23ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது. அதாவது தொடங்கி இருந்தாலும் மழையாக பொழிய போகிறது. காற்றாதான் இருந்துச்சுனால அது அப்படியே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் அணைகள் பகுதிகளுக்கும் அப்படியே ஸ்லைட்டா மழை பொழிவை ஜூலை 15 வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். உடனடியாக வெள்ளப்பெருக்குக்கோ அணைகளை நிரப்பும் மழையோ இப்ப கிடைக்காது. ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்துல அணைகளை நிரம்பும் மழைவிற்கு மழை பொழிவு கிடைக்கும். மேட்டூருக்கெல்லாம் ஆகஸ்ட் 15க்கு மேலதான் முழுமையான கொள்ளளவு 8 மழைவிற்கு நீர் வறந்து இருக்கும். மழை பொழிவு சீராக படிப்படியா அதிகரித்துக் கொண்டிருக்கும். தென்னதான் வலுவான தென்மேற்கு பருவமழையே இருக்கும். ஆகவே தொடங்கியது தாமதம் என்றாலும் விலகுவதும் தாமதம் இருக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் பற்றாக்குறை இருக்காது. தாமத மழை நல்ல மழைப்பொழிவு, சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்துல தமிழ்நாட்டுக்கு வெப்பசல மழை தான். அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கேரளா கர்நாடகாவில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கிடைக்கும். இவ்வளவுதான். மிக்க நன்றிங்க ஐயா. தென்மேற்கு பருவமழை குறித்தும் அதே போல தமிழகத்தினுடைய முக்கியமான பகுதிகளில் அடுத்தடுத்து எப்படியான மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கறது குறித்தும் ரொம்ப விளக்கமா எங்கள்கிட்ட பேசியிருந்தீங்க. எங்களுக்காக உங்க வருகையினை இணையத்தின் வாயிலாக கொடுத்த மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேரம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.